Hello students, welcome back to Zerofail. I'm Krishnan. This is our 8th standard science session. This session we are going to discuss about the topic types of friction and factors affecting the friction. The first, if we talk about the types of friction, so already last session we discussed about friction. Okay, we know that. See, as the paakalena, please first adha paarenga, appo dhaan ungalukku puriyum. So the types of friction vandu two types, static friction and kinetic friction. Static means rest. Okay, அதாவது ரெண்டு பாடி ரெஸ்ட்ல இருக்கும்போது அதுக்கு உள்ளாடி ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். எல்லா பாடிஸும் எர்த்துக்கு மேல வந்து நம்ம அப்படியே ரெஸ்ட்ல வச்சிருக்கோம். ஓகே, அப்ப எப்படி அந்த எர்த்துக்கு மேல அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே ஹோல்ட் ஆகி நிக்குதுன்னா, ரீசன் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் எர்த் அண்ட் த பாடி. புரியுதா? அதாவது ரெஸ்ட்ல ரெண்டு பாடி இருக்கும்போது அதுக்கு உள்ளாடி ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் தான் என்ன, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன். கைனடிக் மீன்ஸ் மோஷன். அதாவது மோஷன்ல பாடிஸ் இருக்கும்போது அதுகளுக்கு உள்ளாடி ஃபீல் பண்ற ஃபோர்ஸ் தான் என்ன, தட் கைனடிக் ஃபிரிக்ஷன். இந்த கைனடிக் ஃபிரிக்ஷன் ஃபர்தர் டிவைடட் இன்டு டூ டைப்ஸ், அதாவது ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் அண்ட் ரோலிங் ஃபிரிக்ஷன். தட் ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் என்னன்னா, இப்ப இது ஒரு பாடி இப்படி இருக்குது, இன்னொரு பாடி மேல ஸ்லைட் ஆகி போயிட்டு இருக்கு, ரைட்? ஒரு பாடிக்கு மேல ஓவர் இன்னொரு பாடி ஸ்லைட் ஆகி போகும்போது அந்த ரெண்டு பாடிக்கு நடுவில் கிரியேட் ஆகிற ஃபிரிக்ஷன் தான் என்னமா, ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபிரிக்ஷன் என்னன்னா ரோலிங் ஃபிரிக்ஷன். இப்போ ஒரு பாடி இப்படி இருக்கு, அதுக்கு மேல இன்னொரு பாடி இப்படி ரோல் ஆகி போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட கார் வீல் எல்லாம் இருக்குல்ல, இப்ப நம்ம எர்த் ஒரு பாடி, அந்த எர்த்துக்கு மேல அந்த வீல் என்ன ஆயிட்டு இருக்குமா, ரோல் ஆயிடும், ரொட்டேட் ஆகி போயிட்டு இருக்கு. சோ அதுதான் என்னமா, ரோலிங் ஃபிரிக்ஷன். சோ இந்த ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் அண்ட் ரோலிங் ஃபிரிக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு எதோட ஃபிரிக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும்னா, நம்ம அந்த ரோலிங் ஃபிரிக்ஷன் தான் அதோட ஃபிரிக்ஷன் எஃபெக்ட் கம்மியா இருக்கும். சோ அதனால தான் நம்ம வந்து நம்ம அந்த வெஹிக்கிள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ரோலிங் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. புரியுதா? நம்ம அந்த டயர் ரோல் ஆகுறதுனாலதான் நம்ம டயருக்கும் நம்ம அந்த கிரவுண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் கம்மியா இருக்குது. அதனாலதான் நம்மளால வெஹிக்கிள் அந்த கார் இடத்துல ஸ்மூத்தா போக முடியுது. புரியுதா? இப்ப நம்ம ரோல் ஆகாம அப்படியே ஸ்லைட் ஆகிட்டு போயிட்டு இருந்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப எனக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி பாருங்களா. உங்க டேபிள் இருக்குல்ல, டேபிளுக்கு மேல ஒரு நோட் எடுத்துக்கோங்க, அந்த நோட்டை வச்சுக்கோ, வச்சு ஜஸ்ட் அப்படியே புஷ் பண்ண என்ன ஆகும், ஓகே அது மூவ் ஆகும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு மூவ் ஆகும். அதுவே நம்மளோட பென்சில் இருக்குல்ல, பென்சில் சிலிண்டர் ஷேப்ல இருக்க பென்சில், ஒரு நாலஞ்சு பென்சில் எடுத்து அந்த நம்ம டேபிளுக்கு மேல நீ வச்சுக்கோ, பென்சில் அரேஞ்ச் பண்ணிக்கோ, அந்த பென்சிலுக்கு மேல நம்ம என்ன வைக்கிறோம், நீ நோட்டை வச்சுக்கோ. இப்ப நோட்டை மூவ் பண்ணு, புஷ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தா மூவ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அந்த நோட்டுக்கும் டேபிளுக்கு நடுவில் என்ன நம்ம வச்சிருக்கோம், ஒரு பென்சில் வச்சிருக்கோம்ல, இந்த பென்சில் என்ன ஆகும், ரோல் ஆகும். புரியுதா? சோ அங்க கிரியேட் ஆகிற ஃபிரிக்ஷன் நம்ம செகண்ட் கேஸ்ல கிரியேட் ஆகிற ரோலிங் ஃபிரிக்ஷன். சோ அது என்ன பண்ணும்னா, நோட்டுக்கும் டேபிளுக்கும் நடுவில் இருக்கிற ஃபிரிக்ஷனை ரிடியூஸ் பண்ணி நோட்டை ஸ்மூத்தா மூவ் பண்ண வைக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம டைரக்டா நோட்டை டேபிள்ல வைக்கும் போது அங்க என்னன்னா ரோலிங் கிடையாது, அங்க ஸ்லைடிங் தான் ஆக்ட் ஆகுது. பட் ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். சோ அதனால வந்து மூவ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இது அந்த ஃபிரிக்ஷனோட மேஜர் அட்வான்டேஜ்மா. இப்ப நோட்டு சின்ன பொருள், பிரச்சனை இல்லை. இப்ப ஹெவியான ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்களேன், இப்ப கிரவுண்ட்ல இருக்குது, அதை மூவ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே, அப்ப என்ன பண்றாங்கன்னா, சம் இந்த மாதிரி ஏதாவது ரோலிங் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம அந்த ஹெவி ஆப்ஜெக்ட்டுக்கு அடியில வச்சுட்டு நம்ம அதுக்கு மேல இதை வச்சு ரோல் பண்ண வேண்டி இருக்கும். நல்லா ஸ்மூத்தா இருக்கும். நீங்க பாத்திருக்கீங்களா, அந்த ட்ராலிஸ்ல எல்லாம் வந்து ஹெவியர் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு மூவ் பண்றாங்க. சோ ரீசன் இப்படிதான், இதுதான். புரியுதா? ஃபிரிக்ஷன் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஸ்மூத்தா மூவ் பண்ணலாம். ஓகே. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ என்னென்ன காரணங்களாக இந்த ஃப்ரிக்ஷன் வந்து வேரி ஆகும் பார்க்க போகிறோம், சரியா? த ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ். இப்போ அந்த ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகிற சர்ஃபேஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம், இப்போ மார்பிளில் நடக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக ஃபீல் பண்ணுவோம், அதே நம்ம தார் ரோட்டில் நடக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஃபீல் பண்ணுவோம், அதே வந்து சாண்ட்ல நடக்கும்போது ரைட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணும். அதாவது இந்த சர்ஃபேஸ் இருக்கலாமா, அந்த சர்ஃபேஸோட நேச்சர் சேஞ்ச் ஆக சேஞ்ச் ஆக என்ன ஆகும்னா ஃப்ரிக்ஷன் வேரி ஆயிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா, ஒரு ஆக்டிவிட்டி புக்ல கொடுத்துருக்காங்க, அதை செய்து பாருங்க. என்னன்னா கொஞ்சம் நோட் புக் எடுத்து டேபிள்ல அரேஞ்ச் பண்ணுங்க. ஸோ எனக்கு நோட் புக் நான் சும்மா ஒரு ஹைட் ஒரு செட்டப் வச்சிருக்கேன். நீங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டா சரி, இல்லை நோட் புக் வச்சுக்கிட்டா சரி, ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கேல வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் ஸ்லைட் பண்ணி வைங்க. ஓகேவா? இது ஸ்லைட் பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்கேலோட எண்ட்ல வந்து நம்ம என்னெல்லாம் எடுக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் பேப்பர், காட்டன் கிளாத், அப்புறம் கிளாஸ், தென் அப்புறம் வுட், சம்திங் இந்த மாதிரி கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கோங்க.
First, we have a cotton cloth and you can add it. Okay, wow. So now just demo this. This is the shape. In the marble, the marble is cool. The shape is not good. So, we will add it. We will add it. We will add it. We will add it. Okay, so if you have a demo pattern, you can use a table or space to put it on the table. Then you can experiment. If you have a roll, you can measure the distance. Next, you can use the cotton and put it on the paper. Then you can measure the distance in the marble travel. Next, you can look at the wood, glass. So, you can see all of them. So, the distance in the stone is moved, you can measure the distance. So இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிக்கலாம்னா கடைசில கிளாஸ் அப்புறம் இந்த காட்டன் இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த காட்டன்ல விழுந்து ரோல் ஆகும் போது அது கொஞ்சம் டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருக்கும் இதுவே கிளாஸ்ல விழுந்து போகும் போது நல்ல ஸ்மூத்தா ஓடி போயிருக்கும் ரெண்டு புரியுது ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிருக்கும் இந்த காட்டன் க்ளோத்ல நம்ம யூஸ் பண்ணும்போது கிடைச்ச அந்த அப்சர்வேஷன் வேல்யூ தான் அந்த டிஸ்டன்ஸ் டிராவல் ரொம்ப கம்மியா இருக்கும் ஏன்னா நமக்கே தெரியும் glass ஓட சர்ஃபேஸ் நல்ல ஸ்மூத்தா இருக்கும் சோ அந்த friction ரொம்ப கம்மியா இருக்கும் சோ அதனால நம்ம மார்பிள் அந்த கூடாங்கல வந்து ரொம்ப தூரம் உருண்டு அழகா போயிருக்கும் ஆனா இது வந்து காட்டன் சோ காட்டன் வந்து ரொம்ப rough and tough ஆ இருக்கும் தெரியும்ல அந்த சமயத்துல நிறைய friction create ஆகும் சோ that friction will oppose the motion of that marble அப்போ அந்த மார்பிள் வந்து உருண்டு போகாது ஸ்டாப் ஆயிடும் டக்குனு அது புரியலாம் சோ இதெல்லாம் நாம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி தான் என்ன டிசைட் பண்ணுதுன்னா இந்த friction ஓட எஃபெக்ட் டிசைட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகேவா சோ இது நான் சும்மா டெமோ தான் காட்டினேன் சோ நீங்க வந்து பக்கவா அதை பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் weight of the body இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எல்லாரும் பைசைக்கிள் ரைட் பண்ணிருக்கீங்க இப்போ நீங்க தனியா வந்து சைக்கிள் ரைட் பண்ணீங்க ஸ்மூத்தா போகலாம் ரைட் சைக்கிள் பின்னாடி யாராவது ஒரு ஆள் பேக் கேரியர்ல வச்சு நீங்க டிரைவ் பண்ணும்போது we will feel very difficult to drive the cycle right ஏன்னா weight இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த weight எதை அஃபெக்ட் பண்ணுது அந்த டயர்ல வந்து டைரக்டா போய் ஆக்ட் ஆகுது இதனால இந்த weight னால என்ன ஆகுதுன்னா நம்ம சைக்கிள் டயருக்கும் கிரவுண்டுக்கும் இன் பிட்வீன்ல friction அதிகரிக்குது எப்போ சைக்கிளோட weight இன்கிரீஸ் ஆகும்போது load இன்கிரீஸ் ஆகும்போது the friction between the bicycle tire and the ground will increase so அதனால தான் that friction opposes the motion of the bicycle நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டிரைவ் பண்றதுக்கு ஓகே the next area of contact அது area of contact so இந்த ரெண்டு பாடி மீட் ஆகுது இந்த ரெண்டு பாடியோட area of contact பொறுத்து friction இருக்குது example bicycle tire சின்ன ஏரியா தான் நம்ம டயர் வந்து ரொம்ப சின்னதா இருக்குது அதுக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஃபிரிக்ஷன் ரொம்ப கம்மி ஸோ ஸ்மூத்தா நம்ம டிரைவ் பண்ணலாம் ஆனா இந்த ரோட் ரோலர் பாத்தீங்களா ரோடு போட யூஸ் பண்ண ஒரு வெஹிக்கிள் அந்த அதோட ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா அந்த டயர் மாதிரி இருக்கும்ல அதோட பேஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப ப்ராடா ரொம்ப பெருசா இருக்கும் ரைட் அந்த ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப அதிகமா இருக்கும் ஸோ அதனால தான் அந்த ரோட் ரோலரால் ரொம்ப வேகமா போக முடியாது ஏன்னா ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்குல்லையே அந்த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்போது there will be a much higher friction that friction will oppose the motion of that rolling vehicle okay so ivula unda pasangala see romba interesting ana vishayam illa illa puriyadha again marubadi kuda video paarunga oru vaati kuda and thanks for watching good luck